லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த நில அபகரிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1996-2001 காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசுக்கு சொந்தமான 3630 சதுர அடி நிலத்தை தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி போலி ஆவணங்கள் தயாரித்து மாமியார் பெயரில் பதிவு செய்ததாக அமைச்சர் பொன்முடி உட்பட 10 பேர் மீது 2003 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை சென்னை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில் நீதிபதி ஜி ஜெயவேல் தீர்ப்பளித்துள்ளார். அதில் அமைச்சர் பொன்முடி உட்பட 7 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அனைவரையும் விடுதலை செய்வதாக தெரிவித்துள்ளார். வழக்கு பதிவு செய்யப்பட்ட 10 பேரில் அமைச்சர் பொன்முடியின் மாமியார் சார் பதிவாளர் உட்பட 3 பேர் வழக்கு நிலுவையில் இருந்தபோதே உயிரிழந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.